3, 2, 1. Liftoff of the Falcon 9. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஹுசைன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ராக்கெட் ப்ரொபல்ஷன் பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் இன்ஜின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சாலிட் ராக்கெட் இன்ஜின்ஸ் இருக்குது, லிக்விட் இன்ஜின்ஸ் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. ஹைப்ரிடை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசியிருக்க மாட்டேன். இப்போ சாலிட் ராக்கெட் மோட்டர்ஸை பற்றி பார்ப்போம். சாலிட் ராக்கெட் மோட்டர்ஸ் தான் ரொம்பவே சிம்பிள், கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் சிம்பிள், டிசைன்லேயும் சிம்பிள். எப்போனா லிக்விட் ராக்கெட்டையும் ஹைப்ரிட் ராக்கெட் இன்ஜின்ஸையும் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கேற்ற மாதிரி சாலிட் ராக்கெட் மோட்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேசிங்கு, இந்த கேசிங்குள்ளே ப்ரொப்பலண்ட்டு, அதோடய எண்டில் ஒரு நாசும், முன்னாடி வந்து ஒரு என்க்ளோஷர். இதை வந்து பற்ற வச்சா போதும், பறந்து போய்கிட்டே இருக்கும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, கரெக்ட். எல்லா தீபாவளி ராக்கெட்டுமே வந்து சாலிட் ராக்கெட் மோட்டர்ஸ் தான். தீபாவளி ராக்கெட்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பவுடர் அண்டு பொட்டாசியம் நைட்ரேட் பேஸ்ட் ப்ரொப்பலன்ஸாக தான் யூஸ் பண்ணும். அது வந்து ரொம்பவே சிம்பிள். இதை தவிர ஏகப்பட்ட ப்ரொப்பலன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சிங்கிள் பேஸ் ப்ரொப்பலன்ட் இருக்குது, டபுள் பேஸ் ப்ரொப்பலன்ட் இருக்குது, காம்போசிட் ப்ரொப்பலன்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம காம்போசிட் ப்ரொப்பலண்ட்டை பற்றி மட்டும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா டபுள் பேஸு, ட்ரிபிள் பேஸு, சிங்கிள் பேஸு அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே டைம் ஆயிடும். ஸோ காம்போசிட் ப்ரொப்பலன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு மூணு விஷயங்கள் கலந்திருக்கும். ஃபியூவல், ஆக்சிடைசர், கூட ஒரு பைண்டர். இந்த காம்போசிட் ப்ரொப்பலண்ட்டை வந்து ஏபிசிபி அப்படிம்பாங்க. அமோனியம் பெர்குளோரைட் பேஸ்ட் காம்போசிட் ப்ரொப்பலண்ட்டும்பாங்க. பேருக்கேற்ற மாதிரியே இந்த ப்ரொப்பலண்ட்டில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பவுடர், அமோனியம் பெர்குளோரைட், ஹைட்ராக்சல் டெர்மிலேட்டட், பாலிபியூட்டனை, அதாவது HDPB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணையும் ப்ராப்பரான ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தான் ப்ரொப்பலண்ட் கிரெயின்ஸ் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அலுமினியம் பவுடர்னா என்ன, அதெல்லாம் எதாவது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துப்போம். அலுமினியம் பவுடர் வந்து ஃபியூவல், அமோனியம் பெர்குளோரைட் ஒரு ஆக்சிடைசர், ஹைட்ராக்சல் டெர்மிலேட்டட் பாலிபியூட்டேன் வந்து ஒரு பைண்டர். எதுக்கு பைண்டர்? தீபாவளி ராக்கெட்டில் நம்ம வந்து பவுடரி ஃபார்ம்லேயே ஃபியூவலை ஃபில் பண்ணிட முடியும். பட் பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஷட்டிலோட பூஸ்டர்ஸு, இதுலாம் பவுடரி ஃபார்மில் நம்மளால் ப்ரொப்பலண்ட்டை ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஸ்ட் பண்ணுவாங்க. கேஸ்ட் பண்ணி கிரெயின் ஷேப்புக்கு மாற்றுவாங்க. அந்த கிரெயின்ஸ்லையும் கேஸ் பாண்டட், அப்புறம் வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங்னு ரெண்டு டைப் இருக்குது. நம்ம அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து கிரெயின்ஸோட ஸ்ட்ரக்சர், அதே இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரெயின்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் கிரெயின்ஸ் இருக்குது. அது ஏன் அந்த மாதிரி டைப்ஸ் வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் இமேஜில் இருக்கிறது வந்து பேஸ் கிரெயின், செகண்டில் இருக்கிறது வந்து சூடோ ஃபினசல் கிரெயின். எதுக்கு பேஸ் கிரெயினில் ஹோல் சர்க்குலராகவும், சூடோ ஃபினசல் கிரெயினில் வந்து ஹோல் வந்து ஸ்டார் மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ராக்கெட் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற த்ரஸ்ட்டு வந்து அதோட சேம்பர் ப்ரெஷரோட டேரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ சேம்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா ஹையர் சேம்பர் ப்ரெஷர், ஹையர் த்ரஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பேர்னிங் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம்பர் ப்ரெஷரும் வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ உள்ளே பேர்ன் ஆகிற சர்ஃபேஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதிக சாம்பர் ப்ரெஷர், அதிக த்ரஸ்ட்டு. இதை யூஸ் பண்ணி தான் சாலிட் ராக்கெட் மோட்டரோட த்ரஸ்ட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து மேக்ஸ் கியூக்கெலாம் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் டவுன் ஆகும். அப்போல்லாம் வந்து நார்மல் லிக்விட் இன்ஜின் மாதிரி இதை வந்து த்ராட்டில் டவுன் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து கிரெயின்ஸில் முன்னாடியே வந்து அவங்க யோசிச்சு கிரெயின் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து இன்ஜினை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் வச்சுருக்காங்க. பேர்ன் ப்ரொஃபைல், எந்தெந்த இடத்துல அதிக த்ரஸ்ட் வேணும், எந்தெந்த இடத்துல கம்மி த்ரஸ்ட் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி கிரெயின்ஸ் தான் முடிவு பண்ணும். இந்த லிக்விட் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஜென்ரலாக பிரிப்பாங்க, மோனோ ப்ரொப்பலண்ட் அண்ட் பை ப்ரொப்பலண்ட். மோனோ ப்ரொப்பலண்ட் அப்படிங்கிறது பேருக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு ப்ரொப்பலண்ட் இருக்கும், ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடும் ஒரு கேட்டலிஸ்ட்டும் வந்து ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு கேட்டலிஸ்ட்டில் பட்டுச்சுன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஆல்வேஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக், மீனிங் ஹீட் லிபரேட் ஆகும். ஹீட் லிபரேட் ஆச்சுன்னா பேஸ் சேஞ்ச் நடக்கும். லிக்விடாக இருக்க ஹைட்ரஜன் பெராக்சைடு கேஸாக மாறும், அதிக வால்யூம் கேட்கும், அதிக வால்யூம் இல்லை, ப்ரெஷர் பில்டப் ஆகும், த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் மோனோ ப்ரொப்பலண்ட் ஒர்க் ஆகும். இதை பற்றி வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். பை ப்ரொப்பலண்ட் இன்ஜின்ஸ் அப்படின்னா பேருக்கேற்ற மாதிரி ஒரு ஃபியூவல் அண்ட் ஒரு ஆக்சிடைசர், ரெண்டு இது இருக்கும். ஸோ அதான் வந்து பை ப்ரொப்பலண்ட். இந்த பை ப்ரொப்பலண்ட் ராக்கெட் இன்ஜினில் கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து ஒரு டைப். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு கேஸோட பாய்லிங் பாயிண்ட்டை விட கம்மியான டெம்பரேச்சரை நம்மளால் ரீச் பண்ண முடிஞ்சால் அந்த கேஸ் வந்து பேஸ் சேஞ்ச் ஆனது லிக்விடாக மாறிடும். இது பேர் தான் வந்து கிரையோஜெனிக்ஸ். ஸோ கிரையோஜெனிக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கிரையோஜெனிக் டெக்னாலஜி வந்து என்ன அப்படின்னா, ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கூலிங் ப்ராசஸ் மூலம் யூஸ் பண்ணி கேஸை வந்து லிக்விடாக மாற்றிடுவாங்க. எதுக்கு? டென்சிட்டி அதிகப்படுத்துறதுக்கு தான். இப்போது சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்க ஹைட்ரஜனும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க ஹைட்ரஜனும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரெண்டும் ஒன்று தான். பட் டென்சிட்டி வந்து டிஃப்ரெண்ட். இது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஸ் ஸ்டேட்டில் இருக்க ஹைட்ரஜன் அதோட டென்சிட்டி பாருங்கள், 0.08 கிராம்ஸ் பர் லிட்டர். அது லிக்விட் ஹைட்ரஜன் 70 கிராம்ஸ் பர் லிட்டர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் லிக்விட் ஹைட்ரஜனை நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க, ஃபுல்லாக ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து 70 கிராம் இருக்கும். இதே இந்த 70 கிராமை வந்து நீங்கள் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து
790 பாட்டில் வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னா, ஒரு பாட்டில் உங்களால் வெறும் 0.08 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை மட்டும்தான் வச்சுருக்க முடியும். டென்சிட்டி கம்மி. இப்போது ஒரு பாட்டில் வந்து 10 கிராம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுங்களேன், 790க்கு உங்களுக்கு வந்து 7.9 கேஜி ஆஃப் பாட்டில் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். என்னதான் லிக்விட் ஹைட்ரஜனோட டென்சிட்டி வந்து கேஸை விட அதிகமாக இருந்தாலும், மிச்ச லிக்விட் ப்ரொபலன்ஸ் அதாவது RP1 கூடயோ இல்லை UDMH கூடயோ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி. இதனால் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுற எல்லா ராக்கெட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லா கிரையோஜெனிக் இன்ஜின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அப்புறம் மீத்தேன் இதை தான் வந்து ஃபியூல் ஆகும், அப்புறம் ஆக்சிஜனை தான் வந்து ஆக்சிடைசராகவும் யூஸ் பண்ணுவோம். சம் ஆஃப் த ஆப்ரேஷனல் கிரையோஜெனிக் இன்ஜின்ஸை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து RS-25, அதான் வந்து ஸ்பேஸ் ஷட்டிலோட மெயின் இன்ஜின் SSMB. செகண்ட் இமேஜ் வந்து RL-10, இது வந்து நம்ம தலைவன் டாரி ப்ரூனோவோட Delta-4 Heavy-ஓட அப்பர் ஸ்டேஜ், சாண்டார் அப்பர் ஸ்டேஜில் இருக்கிறது RL-10. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்தியாவோட C-7.5, இது வந்துட்டு நம்ம GSLV Mark-2 அப்பர் ஸ்டேஜ். இது வந்துட்டு C-20, இது GSLV Mark-3 அப்பர் ஸ்டேஜ். ஸோ இதோட கிரையோஜெனிக் இன்ஜின் டாபிக் போக, அடுத்து செமி கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ் அப்படின்னா ஆக்சிடைசர் மட்டும் கிரையோஜெனிக் ஸ்டேட்டில் இருக்கும், ஃபியூல் வந்து கிரையோஜெனிக் ஸ்டேட்டில் இருக்க நான் கிரையோஜெனிக் நான் ஹைப்பர்கோலிக் ஸ்டேட்டில் இருக்க ஃபியூல்ஸையும் கிரையோஜெனிக் ஸ்டேட்டில் இருக்க ஆக்சிடைசரையும் யூஸ் பண்ணுறது தான் வந்து செமி கிரையோஜெனிக் இன்ஜினோட வேலை. செமி கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸ். இப்போ தான் இஸ்ரோ வந்து அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க CE-2000. பட் ஃபாரின்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட மெர்லின் D-1 F-1 அப்புறம் RD-180 அதுக்கப்புறம் ரதர்ஃபோர்ட் இன்ஜின் எலக்ட்ரானோடது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமி கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைப்பர்கோலிக் ராக்கெட் இன்ஜின்ஸ். ஹைப்பர்கோலிக் ராக்கெட் இன்ஜின்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இக்னிஷன் டிலேவே கிடையாது. இதோட ஃபியூவலும் ஆக்சிடைசரும் மீட்டான அடுத்த செகண்டே வந்து கம்பஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். மிச்ச இக்னிஷன் சிஸ்டம் மிச்ச எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் சிஸ்டம் வந்து ஒன்றா ஸ்பார்க் பிளக்ஸ் வேணும், இல்லை இக்னிஷன் ஃப்ளூயிட்ஸ் வேணும், ட்ரைத்தில் அலுமினியம் ட்ரைத்தில் போரின் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களால் இக்னிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இது ஆன் த ஸ்பாட் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். இதோட ஃபியூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மோனோமெத்தில் ஹைட்ரஜன் இல்லைனா அன்சிமெட்ரிக்கல் டைமெத்தில் ஹைட்ரோஜனாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிடைசர்னு வரும்போது டைநைட்ரஜன் டெட்ராக்சைடும் நைட்ரிக் ஆசிடும் தான் பரவாயில்ல யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஸ்ட்ராண்டியம் பெர்க்ளோரைட்டும் இருக்குது, பட் அதை வந்து நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இன்ஜின் வந்து சேட்டலைட்குள்ளே இருக்க ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஷட்டிலோட OEM ஆர்பிட்டல் மெனியூரிங் சிஸ்டம், ஸ்பேஸ் ஷட்டில் மேலே ஆர்பிட்டில் மென்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம். இது PSLV-ஓட செகண்ட் ஸ்டேஜ் விகாஸ் இன்ஜின். இதுவும் ஒரு ஹைப்பர்கோலிக் ராக்கெட் இன்ஜின் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே விகாஸ் இன்ஜின் தான் இஸ்ரோ வந்து GSLV Mark-3 ஸ்ட்ராப் ஆன் பூஸ்டர்ஸ் 4 இருக்கலையா கீழே அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் வந்து ஏன் சாலிட் ராக்கெட் சிஸ்டம் போகிறோம், ஏன் லிக்விட், ஏன் கிரையோஜெனிக், ஏன் செமி கிரையோஜெனிக், ஏன் ஹைப்பர்கோலிக் அந்த மாதிரி ரீசன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் எதுனா அதுக்கெல்லாம் டைம் ஜாஸ்தியாக எடுக்கும். அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இத்தனை நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.